ஹாய், இன்னைக்கு சில மினிஸ்ட்ரி கீழே வர கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் இன்றைக்கி பார்க்க போகிற மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்கீம் சேவ போஜ் யோஜனா. இது எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா 2016 லான்ச் பண்ணுறாங்க. அப்புறம் இது எதுக்கு இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா, அதாவது இப்போ எல்லா ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் அதுக்கு வந்து ஜிஎஸ்டிலாம் பே பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி நம்ம கோயிலில் அந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்கு வாங்குகிற பொருளுக்கும் அவங்க ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்க, கோயிலேருந்து பே பண்ணுவாங்க. ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி நம்ம அவங்க வந்து அந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு பிரசாதம் கொடுக்குறதுக்கு தானே அந்த பொருள் தானே வாங்க, அதுக்கானே தானே அந்த பொருள் வாங்குறாங்க. ஸோ அந்த அதாவது அந்த பொருள் வாங்குறதுக்கு அவங்க ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஜிஎஸ்டி பணத்தை வந்து அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. திருப்பி தர்றதுக்காண்டி கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த சேவ போஜ் யோஜனா. அதாவது பிரசாதம் அந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு சில இந்த சத்திரம்லாம் இருக்கும்ல, அவங்க வந்து அந்த அந்த பொருள் அந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு பிரசாதம் கொடுக்குறதுக்கு வாங்குற பொருளில் அவங்க கெட்ட ஜிஎஸ்டியை அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து இந்த சேவ போஜ் யோஜனா. அப்புறம் இந்த ஸ்கீமை வந்து எல்லாருமே அவைல் பண்ணிட முடியாது. அதாவது அந்த சத்திரம் இருக்கும்ல, அதாவது அந்த அன்னதானம் பண்ணுற இடம் இருக்கும்ல, அது வந்து குறைஞ்சது 3 வருஷத்துக்காவது ஒர்க் பண்ணி 3 வருஷமாவது அந்த அவங்க அன்னதானம் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து இந்த ஸ்கீமை வந்து அந்த ஸ்கீமை வந்து அவைல் பண்ண முடியும். ஸோ சேவ போஜ் யோஜனா அப்படின்னு என்னென்னா, அதாவது அந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்கு வாங்குகிற பொருளில் அந்த வாங்கும்போது அவங்க கெட்டுற ஜிஎஸ்டியை கவர்மெண்ட் வந்து திருப்பி அவங்கக்கிட்டே தந்துடும். அதுக்கு அதுக்காண்டி கொண்டு வந்தது அந்த சேவ போஜ் யோஜனா. அடுத்த ஸ்கீம் வந்து ப்ராஜெக்ட் மாசம். ப்ராஜெக்ட் மாசமும் இது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே தான் வருது. ஆனால் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அப்புறம் அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து இந்திரா காந்தி ரிசர்ச் சென்டர் தான் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த இது வந்து ஒரு ஸ்டடி ரிலேட்டடான ஸ்கீம். இது எதுக்குன்னா, அதாவது நம்ம மான்சூன் பேட்டர்ன்ஸ் ஸ்டடி பண்ணுறதுக்கு, அப்புறம் அந்த சீயெல்லாம் சீ இருக்குல்ல இந்தியன் ஓஷன், அதாவது மொத்தமாகவே இது இந்தியன் ஓஷன் பற்றி எல்லாமே இந்தியன் ஓஷன் ரிலேட்டடாக ஸ்டடி பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்தது தான் இந்த ஸ்கீம். அதேமாதிரி இந்தியன் ஓஷனை சுற்றி நிறைய கண்ட்ரிஸ் இருக்கும்ல, ஸோ அவங்களுக்குள்ளலாம் ஒரு கனெக்ஷன் மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் கொண்டு வந்து தான் இந்த ஸ்கீம். ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்ட் மாசம். இது ஃபுல்லாகவே இந்தியன் ஓஷனை பற்றி படிக்கிறதுக்கும், இந்தியன் ஓஷன் சுற்றி இருக்கிற கண்ட்ரி கூட ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் கொண்டு வந்த ஸ்கீம் தான் ப்ராஜெக்ட் மாசம். அடுத்த மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி. இதுக்கீழே ஃபஸ்ட்டு கொண்டு வர ஸ்கீம் வந்து குசும் ஸ்கீம். இந்த ஸ்கீமோட அப்ரிவேஷன் வந்து கிஷான் உர்ஜா சுரக்ஷா இவன் உதான் மகாபியான் ஸ்கீம். இந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2018 யூனியன் பட்ஜெட்டில் தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம் எது கொண்டு வந்தாங்கன்னா, சோலார் ஃபார்மிங், அதாவது சோலார் இருக்குல்ல, அதாவது சோலார் பவரை வந்து ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணணும், அதுக்காக அதாவது அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும், அவங்கள யூஸ் பண்ண வைக்கணும், அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஸ்கீமு. இது வந்து மொத்தமாக வந்து 27.5 லேக் சோலார் பம்ப்ஸ் ப்ரொவைட் பண்ணலான்னு இந்த ஸ்கீம் கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னென்னா, இது வந்து மொத்தமாகவே வந்து அந்த ஃபார்மர்ஸை வந்து சோலார் பவரை யூஸ் பண்ண வைக்கணும், அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஸ்கீம். அடுத்த மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்கீம் வந்து ரீயுனைட். இதை வந்து ரீயுனைட் அப்படிங்கிறதுனா, இது கொண்டு வந்தாங்கன்னா, அதாவது சில தொலைஞ்சு போன சில்ட்ரன் இருப்பாங்கள்ல, தொலைஞ்சு போன சில்ட்ரன், அப்புறம் வந்து அனாதையாக விடப்பட்ட சில்ட்ரன்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள ட்ராக் பண்ணி அவங்க மறுபடியும் கண்டுபிடிக்கிறதுக்கு கொண்டு வந்தது தான் இந்த ஸ்கீம். இதை டெவலப் பண்ணது யாருன்னா, கைலேஷ் சத்யார்த்தி இதை டெவலப் பண்ணார். அப்புறம் இதுக்கு சப்போர்ட் பண்ண என்ஜிஓ வந்து பச்சன் பஜ்ஜன் ஒரு என்ஜிஓ. அப்புறம் இதுக்கு ஐடி சப்போர்ட் கொடுத்தது கேப் ஜெமினிங்கிறது ஐடி கம்பெனி தான், ஐடி சப்போர்ட் கொடுத்தாங்க. அடுத்த ஸ்கீம் வந்து ரெவென்யூ இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஃபார் பிளான்டேஷன் க்ராப்ஸ். பிளான்டேஷன் க்ராப்ஸ் அப்படிங்கிறது எது கொண்டு வந்தாங்கன்னா, இந்த ஸ்கீம் வந்து பிளான்டேஷன் க்ராப்ஸ்னு சில க்ராப்ஸ் சொல்லுவாங்க, அதாவது டீ, காஃபி, ரப்பர், கார்டமன், அப்புறம் டொபாக்கோலாம் இருக்குல்ல, அதுதான் வந்து பிளான்டேஷன் க்ராப்ஸ். இந்த அதாவது பிளான்டேஷன் க்ராப்ஸ் பண்ணுற ஃபார்மர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். அப்புறம் எதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்கன்னா, வெதர், அதாவது வெதர் கண்டிஷனால் டேமேஜ் ஆச்சுன்னா டேமேஜ் ஆகும்ல, அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதேமாதிரி ப்ரைஸ், விலை ஏறும் விலை இறங்கும்ல சில டைம் வந்து, அப்போது வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஸ்கீமு. அப்புறம் இது யாருக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த சிறு விவசாயிகள்னு சொல்லுவாங்க, அதாவது 10 ஏக்கர் கம்மியாக இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் மாதிரி, அதாவது அவங்க லாஸ் ஆச்சுன்னா இவங்க வந்து அந்த கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் பணம் கொடுக்கும். அதேமாதிரி இப்போ பெரிய 10 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களும் இந்த ஸ்கீமை வாங்கிக்கலாம், இந்த ஸ்கீமு கீழே ஸ்கீம் வந்து கீழே வந்து போய்க்கலாம். பட் அவங்க வந்து ப்ரீமியம் பே பண்ணணும். 10 ஏக்கர் கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு ப்ரீமியம்லாம் பே பண்ண தேவையில்ல, அவங்க லாஸ் ஆச்சுன்னா அந்த கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக வந்து பணம் அவங்களுக்கு கொடுக்கும். பட் பெரிய பெரிய ஃபார்மர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து ப்ரீமியம் பே பண்ணணும். ப்ரீமியம் பே பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து இந்த ஸ்கீம் வந்து அவைல் பண்ண முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கி பார்த்த ஸ்கீம்ஸ். தேங்க்யூ.